மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது இல்னஸ். இந்த இல்னஸை பற்றி தான் இப்போ அதாவது வார்த்தை இந்த வீடியோவை நான் போட போகிறேன். என்னத்துக்கு ஒரு இல்னஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, வியாதி நோய். இது ஏன் வருது, எப்படி வருது, இது தீர்க்கறதுக்கு என்ன வழி? எல்லாருக்குமே தெரியும் வியாதின்னு வந்துடுச்சுனாலே ஒன்றா தீர்க்கறதுக்கு மருந்து டாக்டர்கிட்ட போகணும். அது வெளியே நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அது இல்லை, எளிய முறையை தான் நான் சொல்லுவேன், கையில் உள்ள சொல்ல மாட்டேன். அதனால் முதல்ல வந்து வியாதி அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எது கலந்தால் நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும், எது எது இல்லைன்னா நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும். அதாவது இது வந்து தமிழ் சித்தர்கள் சொன்ன வார்த்தைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூணே மூணு தான் முக்கியம். இது பித்தம், வாதம், கபம். பித்தம்னா நம்ம பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க, பித்தம். வாதம்னு ஒரு ஒன்று, கபம்னா சளி. இந்த மூணுடைய ரேஷியோ சரியான அளவில் இருந்ததுனால் நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது. இந்த ரேஷியோவில் ஏதாவது கொஞ்சம் மாறுபட்டால் இந்த கபம் அதாவது சளி ஏறி போச்சுன்னா சளி தொந்தரவுகள் உருவாகும். வாதம் குறைஞ்சிச்சுன்னா ஏறி போயிடுச்சுன்னா வாத வியாதிகள், வியாத நோய், வாதத்துக்கு உண்டான வியாதிகள் நிறையா உருவாகும். பித்தம் அதிகம் போனால் வாந்தியத்துன்னு இருப்பீங்க, அதனால் ஒரு சில வியாதிகள் வரும். இதை மூணை பற்றியும் நான் சொல்லிட்டேன். இந்த இதெல்லாம் நம்ம இயற்கையாக வரக்கூடியது, செயற்கையாக வாதுன்னா பல வியாதி கிருமிகள் இருக்குது. நான் ஹைஜீனிக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க வச்சு கொடுங்க, சார் நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்து வீட்டை டெட்டால் போட்டு கழுவுங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு குழம்பு கூட வைங்க, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் ஒத்துக்காது, நல்லாயிருக்கும். இப்படி போலித்தனமான ஹைஜீனிக்ன்ற வேலை பயன்படுத்தி நாமெல்லாம் முட்டாளாக்கிட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும், ஐயோ இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா ஹைஜீனிக்ன்ற அந்த வேலை நம்ம வந்து முட்டாளாக பயன்படுத்திகிட்ருக்கிறோம். அப்படின்போது இன்னொன்று நினைப்பீங்க, என்னங்க அந்த வியாதியில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஹைஜீனிக் ஹைஜீனிக் சொல்லிட்டு. நம்முடைய உடலில் தானாகவே சரி செஞ்சுக்கக்கூடிய இதுதான் நம்மளோட உடம்புல கடவுள் படைச்சிருக்கோம். அது இயற்கையை படைச்சிருக்கு, எந்த வியாதியும் அதுவே வராது. அதுக்கு ஏற்ற நம்முடைய உடல் அமைப்புகள், அதாவது இரத்த நாடங்களில் இருக்கக்கூடிய இல்லை அணுக்கள், அதுக்கு அழிக்கக்கூடிய தகுதி படைச்சிது. அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம எக்ஸ்ட்ராடியாக எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்கும்போது அது இன்னும் வியாதியில் இந்த வியாதிக்கு ஒரு மருந்து. உங்களுக்கு இந்த வியாதி வருதா, உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அந்த வியாதி வராது. இன்னொரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, இதுக்கு இந்த வேறு வியாதி வராது. இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்க, இதுக்கு வேறு வியாதி வராது. இளம்பிள்ளம்பத்துக்கா ஒரு இன்ஜெக்�ன், அதுக்கடுத்து போலியோ, அதாவது இளம்பிள்ளா போலியோவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, அதுக்கடுத்து டெட்டர்னஸ், அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன். அதில் நம்ம இன்ஜெக்ஷனாகவே போட்டுட்டு வரோம் உடம்பு ஃபுல்லாக. எத்தனை இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றது நமக்கும் தெரியல, டாக்டருக்கும் தெரியல. அத்தனை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரோம். இது எதுக்காக போடுறோம், ஏன் போடணும், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. நம்மளுடைய உடலில் எது குறையுதோ அந்த நேரத்துக்கு நம்ம அதை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பசிக்காத முன்னே சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, அதாட்டம் நமக்கு வியாதி வராதுக்கு முன்னாடி அதுக்கு மருந்துகளை சாப்பிட்ணும். ஏன் அந்த மருந்துகள் நம்ம பயன்படுத்தணும், இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நீ டாக்டரா, நீ புரிஞ்சுக்கியா அப்படின்னு பார்த்தீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து ஏன் நம்ம இந்த மருந்துகளை பயன்படுத்தணும், தயவு செஞ்சு நம்ம இந்த ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு நம்மளை ஆண்டியாக்குது. நம்ம உடம்புல ஒரு
ஒரு ஜிப்ஸி, அவன் 10 பேர் வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றான், அவன் உடம்புல எந்த வியாதியும் வரல. அவன் பணக்காரன் வீட்லையும் சாப்பிட்றான், பிச்சைக்கார ஏழை வீட்டிலையும் சாப்பிட்றான், நோயாளி வீட்டு உணவையும் சாப்பிட்றான், அவனுக்கு எந்த வியாதியும் வரல. நம்ம ஹைஜீனுக்கு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு எல்லா வியாதியும் ஏன் வருது? இதெல்லாம் வந்து யோசிப்பாங்க, யோசிக்க தெரியலனா தயவுசெய்து திரும்பி பாருங்கள். இந்த செயல் நம்முடைய உடலை நம்மளை அறியாமையே அழிக்கிறதுக்கு உண்டான வழி. அவன் மெடிசன்ஸை அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டான், அது எப்படி நம்ம தள்ள கட்டுறதுன்றதுக்காக போய் இவையில் நம்ம தள்ள கட்டி அவன் வியாபாரமாகிக்கிட்டுருக்கிறான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பர்சன்ஸ் இதுக்கு நம்ம வந்து அடிமையாகிட்டுருக்கிறோம். இனிமேவாவது இந்த மெடிசன்ஸை நிறுத்திட்டு உங்களுக்கு தேவையான வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் முதல்ல வகிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 10 டாபிக் கிட்ட 100 டாபிக் கூட போட முடியும். இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போகும். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கோங்க.